ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் வெறும் ஹாரர் மட்டுமே கிடையாது, இந்த கதையில் என்ன நடக்குது, இங்கே ஒரு பக்கம் கதை போகுது, அந்த ஒரு பக்கம் கதை போகுது, என்ன தானா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரியே நமக்கு தோண வச்சு, ஆனால் கடைசியில் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கதைகளை உடச்சிருப்பாங்க. இதை ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த படம் முடியும் போது ஓகே டிஃப்ரெண்ட்டான ஒரு பேய் படம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன், ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பயமுத்துற மாதிரி ஒரு ஹாண்டடான பிளேஸ் வந்து இருக்கும். அதை பத்தி பல புரளிகள் இருக்கும், சில உண்மைகள் கூட இருக்கும். சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாவும் இருக்கும். சோ அந்த மாதிரி ஜப்பான்ல இன்னுநாக்கி வில்லேஜ் அப்படிங்கற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கிராமமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல காணாம போயிருக்கு. அங்க இருந்தவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஆனா அந்த கிராமம் இன்னுமே வந்து ஒரு ஊருக்குள்ள இருக்கிறதாகவும், அந்த கிராமத்துல இருந்த மக்கள் ஒரு கிராமமா பேயாவே இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு விஷயம் ஒரு ஊர்ல பரவிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கிராமத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம படத்துடைய ஹீரோயின் அண்ணனும் தம்பியும் உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அது உள்ள போனவங்க இது வரைக்கும் உயிரோட வெளியில வந்ததே கிடையாது. ஆனா தன்னுடைய அண்ணனையும் தம்பியும் காப்பாத்தணும்ன்றதுக்காக நம்ம படத்துடைய ஹீரோயின் அந்த டனலுக்குள்ள போறாங்க. ஆனா அந்த டனலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இது எதுவுமே எதிர்ச்சியா நடந்த ஒரு விஷயங்கள் கிடையாது. அந்த கிராமத்துல இறந்து போன ஒட்டுமொத்த கிராம மக்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அது என்ன தொடர்பு, அந்த கிராமத்துல இருந்த மக்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சு, எப்படி ஒரே நாள் அந்த கிராமமே அழிஞ்சு போச்சு அப்படின்ற கதைய பல ரூட்டுகள்ல கொண்டு போய் கடைசியா ஒரே ரூட்டுக்கு கொண்டு வந்து இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்லடான்ற மாதிரியான ஒரு ஃபீலோட முடிச்ச ஒரு படம் தான் The Howling Village. And once again, this is your Tamil voice-over channel. நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ பேர் தான் அகீனா. இவளை வந்து இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் யூமான்றவன் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். மிட் நைட்டு ஏதோ ஒரு டனல் கிட்ட இருக்காங்க. இந்த பொண்ணு சொல்றான் 2 மணி ஆயிடுச்சு, அவங்க சொன்னதெல்லாம் பொய் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த யூமான்ற பையன் என்ன சொல்றான்னா, தயவு செய்து வா இங்கிருந்து கிளம்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இரா வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அங்க ஒரு டெலிபோன் பூத் கிட்ட தான் நிக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலிபோன் வந்து ரிங் ஆகுது கரெக்டா 2 மணிக்கு. சோ இந்த பொண்ணு வந்து என்ன பண்றானா, போய் எடுக்க போறா, வேணா வேணா எடுக்காதன்னு சொல்லிட்டு இந்த பையன் அலறான். இருந்தாலும் போய் போன் எடுக்கிறா. ஹலோ ஹலோன்றா எந்த ஒரு டாக்கும் அந்த பக்கத்துல இருந்து வரல. அப்படியே கட் பண்ணா அந்த டனலுக்குள்ள தான் இவன் நடந்து போயிட்டு இருக்கா. பயங்கரமா அமானுஷமா பேசிட்டு இருக்கா. இந்த பையன் பயங்கரமா பயப்படுறான். ஆக்சுவலி என்னன்னா இதுதான் இன்னுநாக்கி டனல். சோ இதுக்கு அந்த பக்கமா ஒரு மறைஞ்சு போன ஒரு கிராமம் இருக்கிறதாகவும், அந்த கிராமம் கரெக்டா 2 மணிக்கு இந்த போன் பூத்துல வந்து ஒரு கால் வரும், அப்ப மட்டும்தான் விசிபிளா இருக்கிறதாகவும் வந்து ஒரு வதந்திகள் பரவிட்டு இருக்கு. சோ அதை வந்து கண்டுபிடிக்க போறோம், நாங்க லைவ் ஃபுட்டேஜ் காட்ட போறோம் சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஆனா உங்க பாய் ஃப்ரெண்டும் பயங்கரமா பயந்துட்டே இருக்கா. டே வாடா பயப்படாதரா அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ள கூட்டு போறா. இன்னைக்கு என்னென்ன நடக்க போதோ தெரியல, இருடி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயந்து போய் தான் பின்னாடி போயிட்டு இருக்கான். இப்ப அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த லூஸ் பொண்ணு கத்துறா, கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னு போய் பார்த்தா அந்த டனலுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு போர்டு இருக்கு. இதுக்கப்புறமா இந்த ஜப்பானுடைய சட்ட திட்டங்கள் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்ற மாதிரி போட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் டைம்ல இதுக்கு முன்னாடி இவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, இதை பார்த்திருக்கவே மாட்டாங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனால அந்த பொண்ணு குதிக்கிறா ஓடுறா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய மரத்தால செய்யப்பட்ட வீடுகள் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போறா. அதுக்குள்ள எது எட்டி பார்த்துட்டு எனக்கு தெரியும் இது இங்க இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கேமரா ஆஃப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னன்னு பார்த்தா ரெஸ்ட் ரூம். அவ அந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணதுக்காக தான் அவன் அப்படி சொல்லியிருக்கா. இவனை வந்து வெளியில நின்றுட்டு இருக்கான். சீக்கிரமா வாடி பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வேணும்னு என்ன பண்ணனா கை கால்களெல்லாம் ஆட்டி பயங்கரமா பயமுத்திட்டே இருக்கும்போது, சரிடா 5 நிமிஷத்துல வந்துடா அந்த பக்கம் போ அப்படின்ற மாதிரி இவன் சொல்றா. இந்த யூமான்ற பையனும் என்ன பண்றானா, சரி ஓகே நம்ம ஃபுட்டேஜ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி எடுத்துட்டு இருக்கான். அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கு. அப்போ ஒரு வீடு ஒன்று பாக்குறான், அதுக்குள்ள போறான். ஒரு பெரிய கேஜ் ஒன்று இருக்கு. அந்த கேஜுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சங்கிலி, அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு விலங்குடைய எலும்பு கூடு மட்டும் இருக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி செத்து போனது போல இருக்கு. இதெல்லாம் இவன் இந்த பக்கம் பார்த்துனே இருக்கிறச்ச அந்த பக்கம் அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வெளியில வரலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். வெளியில வரலான்னு பார்த்தா கதவு லாக் ஆயிருக்கு. இங்க பாரியுமா விளையாடாத, நான் உன்னை பயமுத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவன் சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு வெளியில நாய் குலைக்கிற சவுண்ட் மாதிரி கேக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய நாய்கள் சேர்ந்து இந்த டோரை புறான்ற மாதிரி இருக்கவோ இவ பயந்துடுறா. அப்போதான் இந்த பொண்ணுக்கு பின்னாடி காட்டுறாங்க, ஏதோ ஒரு உருவம் நடந்து இவகிட்ட வர மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஏகப்பட்ட மனிதர்கள் ஒரு மாதிரி ஜாம்பிஸ் மாதிரி என்ன பண்றாங்கன்னு இவ்ளோ புடிச்சு அப்படி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ காட்டு கத்து கத்திட்டு இருக்கா. ஆனா அது வந்து யூமாக்கு கேட்கவே இல்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு கண்ணாடி இருக்கு, அதை வந்து அந்த யூமா எடுத்து பாத்துருக்கான். ஏதோ ஒரு கம்பெனி வந்து இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ண மாதிரி, இந்த கிராமத்துக்காக இந்த கண்ணாடியை ஸ்பான்சர் பண்ண மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கண்ணாடியில பாக்குறான், ஏதோ ஒரு கை இவனை தொடர மாதிரி வந்தோனும் இவனும் அலறிக்கிட்டு வெளில ஓடி வந்து அந்த பக்கம் அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா. அக்கீனா அக்கீனான்னு சொல்லிட்டு இவன் வேக வேகமா ஓடி வந்தா அந்த பொண்ணு கதுவெல்லாம் உடைச்சுக்கிட்டு விட்டா போதனான்னு சொல்லிட்டு அவ ஓட ஆரம்பிக்கிறா. கத்துறா ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி
கேட்டா. இவனும் எவ்வளவு சமாதானப்படுத்த பாக்குறான், ஆனா முடியல. அதுக்கப்புறம் வெள்ளமதி, பயப்படாதடி, நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது அந்த டனல் வழியா இவ பாத்து எதையோ உனத்தை பார்த்து பயப்படுறா. இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹவுலிங் வில்லேஜ் அப்படின்ற டைட்டில் போட்டு படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி போற ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். இப்போ ஒரு பேஷண்டுடைய பையனுக்கு வந்து கெட்ட கெட்ட கனவுகள் வருது, அவன் ரொம்பவும் பயந்து போயிருக்கான், ஒரு மாதிரி பேடைஞ்ச மாதிரி போயிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் பையன் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க அந்த ரூம்ல வெயிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்க அம்மா அந்த பையன் கிட்ட, இங்க பாருமா டாக்டர் எது கேட்டாலும் சொல்லணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பையன் ஒண்ணுமே வந்து ஒரு மாதிரி பயந்து போய் தான் அவங்க அம்மாவை கூட பார்த்துட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரியோச்சான் சொல்லு, உனக்கு என்ன மாதிரியான கனவுகள்லாம் வருது, யாரையோ பாக்குறியாமே நீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது அவன் ஒரு நிமிஷம் அமைதியா பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, ஆமாம் தான், ஆனா நான் இது எதுவுமே உங்ககிட்ட சொல்லக்கூடாது, அப்புறம் அம்மா கோச்சிப்பாங்க கோவப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏன்பா இப்பதானப்பா அவங்க அம்மா சொல்லிட்டு போனாங்க என்கிட்ட சொல்ல சொல்லி, அவங்க ஏன் கோச்சிக்க போறாங்க அப்படின்னு கேட்கும் அந்த அம்மா இல்ல வேற அம்மா அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஜெர்க்காவுது. ஏன்பா உங்க அம்மா இங்க இல்லப்பா, அவங்க வெளியில இருக்காங்கப்பான்னு போது, இல்ல அம்மா இங்கதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு நிமிஷம் இவங்க அப்படியே திரும்பி சுத்தி கித்தி ரூமை பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கட் பண்ண அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க போல இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு, அதனால இன்னொரு நாள் கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ லிப்ட் கிட்ட வராங்க அவங்க ரெண்டு பேரையும் வழி அனுப்பி வைக்கிறதுக்கு. சோ அந்த பையன் போகும்போது என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, டாடா காட்டுறாங்க. சோ நர்ஸ் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு தான் அவன் டாடா காட்டுறாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் பார்த்தா ஹீரோயினுக்கு பக்கத்துல அவன் கை காட்டி இருக்கான். என்னன்னு சொல்லிட்டு சைட்ல திரும்பி பார்த்தா ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கு, இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அது மட்டும் இல்லாம லிப்டோட கண்ணாடியிலேயே அவங்க பாக்குறாங்க, இவங்களுக்கு பின்னாடி ஒரு பேய் நின்னுட்டு இருக்கு. இவங்களால என்ன சொல்ல முடியும், ஒரு நிமிஷம் அப்படியே கதி கலங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பயணம் போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியாவே நின்றுட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்க அப்படியே கட் ஆகுது. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. இவங்க இந்த வீடெல்லாம் தள்ளி வாழ்ந்துட்டு இருக்க மாதிரிதான் இந்த சீனே இருக்கு. வராங்க பார்த்தா அவங்க தம்பி ஃபர்ஸ்ட் சீன் இந்த யூமான் சொல்லிட்டு ஒருத்தவங்க கேர்ள் ஃபிரெண்ட கூட்டு போனா தெரியுமா டனல்ல, அவன் உட்காந்துட்டு இருக்கான், அவன் பேய் அடைஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான், டேய் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அப்பதான் இவன் வந்து சொல்றான், இந்த மாதிரி அக்கினாக்கு வந்து ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, என்னன்னே தெரியல, என்ன போது என்ன ஆச்சு, எங்க போனீங்க அப்படின்னு போது, அது தெரியாதனால தான் நான் உன்ன கேக்குறேன்ற மாதிரி இங்க வாக்குவாதங்கள் போயிட்டே இருக்கு. இதை வந்து நம்ம யூமா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட அம்மா அப்பா உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. இதுல அப்பா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கோவக்காரா இருப்பாரோ அந்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்காரு. பின்னாடி ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பயப்படுறாங்க, அவர் கோவப்படுறத வச்சே பயப்படுறாங்க. சோ என்னதான்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கேட்டு இருக்கும் போது, இந்த மாதிரி நாங்க வந்து இன்னுநாக்கி டனலுக்கு போனோம் போது, எது இன்னுநாக்கி டனலா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும் போது, அங்கிருந்து ஒரு குட்டி பையன் ஓடி வரான், எது இன்னுநாக்கி டனலுக்கு நீங்க போனீங்களா. இவன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய குட்டி தம்பி, இவன் பேர் வந்து கோட்டா. நம்ம ஹீரோயின் கேட்டோம், என்னக்கா இது கூட தெரியாதா, இன்னுநாக்கி டனல் அக்கா, அந்த டனலுக்குள்ள ஒரு ஹாண்டடான வில்லேஜ் இருக்குன்னு, அதுல இன்னுமே மக்கள் வந்து பேய்களா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க, அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அதுக்குள்ள போனீங்களா, அங்க வில்லேஜ் இருந்ததா, இந்த மாதிரி எல்லாம் அவன் கேட்டுட்டே இருக்கான். இப்படி கேட்டுட்டே இருக்கும்போது டமாலும் கதவு திறந்து அவங்க அப்பா வராதா, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது, இங்க பாரு கோட்டா, அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றது இத்தோட நிறுத்திக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆஷா சொல்லிட்டு இவன் கிட்ட வந்து, நீ தான் சொல் பேச்சு கேட்காத அப்படியே பொறிக்கையா மாறிட்ட, இவனையும் மாத்தலான்னு பாக்குறியா, உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது அவன் கோச்சிக்கிட்டு அங்கிருந்து போயிடறான். இவரு பசங்க கூட யார்கிட்டயும் பாசமாவே பேச மாட்டார் போல இருக்கு, அதனாலதான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து தனியா இருக்காங்க. ரொம்ப கோவமா வெளியில போறாரு, அப்ப பின்னாடி ஒய்ஃப் வந்து பயந்துகிட்டே போறாங்க, உன்ன மாதிரி கேவலமான ரத்தம் ஓடுதுலாம் உடம்புல, அதனால தான் அப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இவங்க அப்ப கூட பெருசா எடுத்துக்கல, சீக்கிரம் வாங்க போயிட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் பின்னாடியே போறாங்க, டே என்னடா ஆச்சு சொல்றான்னு போது, அங்க வந்து பாரு அப்படின்னு போது, அவ பாட்டுன்னு உள்ள ஒரு பாட்டு பாடி இருக்கா, ரொம்ப கேஷுவலா உட்காந்துக்கிட்டு, மூஞ்சி உடம்பெல்லாம் காயமா இருக்கு, சின்ன குழந்தைங்கலாம் வரைகிற மாதிரி டிராயிங் மாதிரி எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கா. அப்ப பொறுமையே நம்ம ஹீரோயின் போறாங்க, அக்கினா என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கிட்ட போறாங்க, எனக்கு என்னாச்சு, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ பாட்டுன்னு டிரா பண்ணிட்டே இருக்கா. அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவன் நார்மலா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு அடிபட்டுருக்குது ட்ரீட்மெண்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் போது, சரி ஓகே நேத்து போனல என்ன பார்த்தேன்னு போது, அக்கினா பார்த்தா என்ன பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நான் டாகுங்களை பார்த்தேன், வேற என்ன பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப திடீர்னு ஏதோ ரிடில் மாதிரி பேசுறா, நாய் கிழக்க பார்த்து இருந்ததுன்னா அதோட வால் மேற்க பார்த்து தானே இருக்கும், அது மட்டும் இல்லாம நாய் வெள்ளை கலர்ல இருந்ததுன்னா அதோட வால் மட்டும் என்ன கருப்பு கலர்லயா இருக்கும், இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி விடுகத மாதிரி பேசிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு எஞ்சி வெளில போறா, எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு உச்சா வருது நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுன்னு போகும்போது, இப்ப அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டா உட்காந்துட்டு இருக்கான் அந்த பையன். அப்பதான் வந்து சொல்றாங்க, டே இது ஒரு சிண்ட்ரம்டா, இந்த மாதிரியான ஹாண்டடான பிளேஸுக்கு எல்லாம் சுத்தாதீங்க, அங்க எதுவுமே இல்லைனாலும் உங்க மனசுல இருக்க பயமே இந்த மாதிரிலாம் மாத்திடும், சோ தயவு செய்து வந்து அவளை எங்கேயும் கூட்டு போவாத, ஒரு ரெண்டு மூணு நாள் பார்ப்போம் சரியாயிடும், அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது, இங்க கட் பண்ணி அந்த குட்டி பையன் கோட்டாவை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றானா, இந்த அண்ணன் வந்து இந்த மாதிரி டனலுக்குள்ள போயிருக்கான்னு தெரிஞ்ச உடனே இந்த வீடியோ ரெக்கார்டர் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றானா, தனியா ஒழிஞ்சுக்கிட்டு என்ன வீடியோ எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிளே பண்ணி பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்றான். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்கினாவோட சவுண்ட் கேக்குது, ஐயோ இவங்க வந்து
வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு மெமரி கார்டை மட்டும் தனியாக எடுத்துக்கிறான். என்னது தக்கீனா சவுண்ட் வந்து சொல்லிட்டு வெளியில் எட்டி பார்க்குறான் விண்டோவில். இவங்க பாட்டுன்னு பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி நடந்துட்டு போயிட்டே இருக்காங்க. நடந்துகிட்டே யூரியன் போய்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இவனை பார்த்துட்டு சிரிச்சிட்டு வர போறாங்க. இவன் பயந்துடுறான், வேகமாக ஓடி வந்து அவங்க அண்ணன் கிட்டே அக்கா கிட்டே சொல்லும் போது ஐயோ என்னாச்சோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் வந்து தேடிட்டு இருக்காங்க. ரோடு ஃபுல்லாக தேடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின், ஒரு பக்கம் யூமா தேடிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னா ஃபோன் பண்ணிடுறான், அக்கினா எங்கம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கான். ஹலோ ஹலோன்னு இருக்கான். இப்போ அக்கினாவோட வாய்ஸ் வருது, நான் இங்கே தான் இருக்கேன், இரு சீக்கிரமா அங்கே வரேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சீக்கிரமா வா இவன் அப்படின்னு சொல்லி வாயை மூடுறான். ஆத்தா அங்கே ஒரு டவர் இருந்திருக்கும் போல இருக்கு, அது மேலே ஏறி நின்று அவங்க ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க போல இருக்கு. அப்படி தலைகில குச்சிடுவாளா, அப்படியே ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. கீழே விழுந்து கழுத்து கையெல்லாம் உடஞ்சி ஸ்பாட் அவுட். அவ்வளவுதான் பார்த்து பேரஞ்ச மாதிரி ஆயிரம் யூமா கட் பண்ணா இவளுடைய ஃபியூனரல். அதுல அந்த பொண்ணோட அப்பா கதறி கதறி அழுது நம்ம யூமாவை பிடிச்சி அடிக்காத குறை சாகடிச்சிடா என் பொண்ணை, உன் கூட தாண்டா சுத்திட்டு இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம யூமாவோட அப்பாவே வந்து இவன் ஃபேமிலி இப்படிதான் கொலகார ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, பொண்ணு இறந்துருக்கா கோவம் இருக்கும்ல, பயங்கரமா கத்தி விட்டுறாங்க. அந்த இடமே ஒரே சண்டே ஆயிடுது. இப்பதான் நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவருக்கு அப்படி ஒரு கோபம், கையெல்லாம் மடக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. இதை பாக்குறாங்க ஒய்ஃபு, பயந்து போயிடுறாங்க. அத்தி இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போறானோ தெரியலன்ற மாதிரி பயந்து போய் பாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு வயசானவர் பாத்துட்டு இருக்காரு. இந்த ஃபியூனரல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வயசானவர் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட பேசுறாரு. இவரு தான் அக்கினாவோட பாடியை அட்டாப்சி பண்ணவர். இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லா தண்ணி மட்டும் தான் இருந்தது. அந்த இன்னும் நாக்கி டனலுக்கு பின்னாடி இருக்க மர்மங்களை பத்தி நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். அங்க போறதுக்கே நம்ம பயப்படுவோம். ஆனா இவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு ஆல்ரெடி சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்க போல இருக்கு. இப்போ இவர் என்ன சொல்றான்னா, தயவு செய்து உன் பெரிய பொண்ணுக்கு மட்டும் இது தெரியாம பாத்துக்க, அவ ரொம்ப சென்சிட்டிவ், அவ வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க கட் பண்ண இந்த அடக்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசி அந்த எலும்பு கூடு எல்லாம் இருக்கும் தெரியுமா, அதை மட்டும் எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த யூமா வந்து பயங்கரமா அழுதுட்டு அங்க நிக்க முடியாம நேரா வீட்டுக்கு வந்துடுறான். அங்க வந்துட்டு இன்னும் வந்து அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் ஆச்சு, அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்து அழுதுட்டே இருக்கும் போது அப்பதான் வந்து அக்கினாவோட பேக்ல பார்த்தா ஒரு பிரெக்னன்சி கிட்டு இருக்கு. அதுல வந்து கடைசியா சாகும் போது அவன் பிரெக்னண்டா வேற இருந்திருக்கா. இதை பார்த்து பயங்கரமா கோ வந்து கதறி கதறி அழுதுட்டே இருக்கும் போது அப்படியே கட் பண்ணி இந்த கோட்டா பையன் இருக்கான் தெரியுமா, அவனுடைய ரூமா காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அந்த மெமரி கார்டை கையில வச்சுக்கிட்டு இது எப்படா பாக்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் உள்ள வந்துடுறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அங்க ஒரு சிவப்பு கலர் டப்பா இருக்கு, அதுக்குள்ள அதை போட்டு மறைச்சு வச்சிடறான். அதுக்கப்புறமா அப்படியே சோகமா உட்காந்துட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அட்வைஸ் பண்றாங்க, ஏன்டா அப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, அக்கினாக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ், அதனால தான் அப்படி பண்ணிக்கிட்டா, நீ ஒண்ணும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உனத்தை உடைக்க போறான். டேய் டேய் இருடா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இந்த இன்னுநாக்கி டனல் எங்க இருக்கு, அந்த மறைஞ்சு போன கிராமம் எங்க இருக்கு அப்படின்றத ரிசர்ச் பண்றதுக்காக இவன் ஒரு பெரிய மேப்பே பண்ணி வச்சிருக்கான். டேய் சூப்பரா பண்ணிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கேக்குறாங்க. அந்த மறைஞ்சு போன கிராமம் நம்ம ஊர்ல எங்க வேணாலும் இருக்கலாங்கா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ அந்த ரெட் பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த ரெட் பிரிட்ஜ் இருக்கிற இடத்துல ஒரு டெலிபோன் பூத் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிபோன் பூத்துக்காக இவன் மெமரி கார்டை போட்டு ஒழிச்சு வச்சான் தெரியுமா, அந்த பாக்ஸ கொண்டு வந்து வைக்கிறான். இப்படி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது திடீர்னு வெளியில இவனுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. எட்டி பாக்குறான், பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடிடுறான். சரி பையன் ஏதோ விளையாட போயிட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து இருடா ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமை விட்டு வெளியில வரலான்னு பார்த்தா இவங்க பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க, அங்க யாரும் இல்ல. இவங்களுக்கு கொஞ்ச நாளாவே இப்படிதான் வந்து சில விஷுவல்ஸ் எல்லாம் தெரியுது. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம யூமாவை தான் காட்டுறாங்க. நம்ம யூமா என்ன பண்றான்னா, சம காண்ட்ல இருக்கான் போல இருக்கு. சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேரை கூப்பிட்டுக்கிட்டு நேரம் எங்க போயிருக்கானா, அந்த இன்னும் நாக்கி டனலுக்கு தான் போயிருக்கான். பெட்ரோல் கையில பேட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இறங்கி உள்ள கோமா போறான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து டே என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. இந்த காருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க உள்ள போயாச்சு, இவன் மட்டும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். பாருங்க இப்ப திடீர்னு எஃப்எம் ரேடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேய் கத்துற மாதிரி சவுண்ட் வருது. இவன் ஆல்ரெடி பயந்த பையன், கொஞ்சம் பயந்து போயிடறான். ஐயோ தனியா வேற மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும் போது இப்ப திடீர்னு காருக்கு பின்னாடி காட்டுறாங்க ஒரு உருவம். பயந்து போய் என்ன பண்றான்னா, காரை ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலா ஃப்ரண்ட்ல போய் கேட்ல முட்டி கார்லாம் வேணாம் இதுக்கப்புறம் இங்கிருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி ஓடிடுறான். ஆனா கொஞ்ச நேரம் போதுதான் காட்டுறாங்க, பின்னாடி வந்த உருவம் வேற யாரும் கிடையாது, நம்ம கோட்டா. அவன் அண்ணன் கிளம்புறதை பார்த்து தான் கார்ல வந்து மறைஞ்சிருப்பான் ஆக்சுவலி, ஏன்னா அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படியாவது இந்த இன்னும் நான் கிட்ட நல்லா பாத்துணும்னு சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்றான்னா, தனியா உள்ள அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம யூமா இருக்கால அவன் ஃப்ரெண்ட்ஸ கூட்டு அந்த டனல் கிட்ட போறான். அங்க போய் பார்த்தா நல்ல ஹைட்டுக்கு கல்லெல்லாம் வச்சு அந்த போற வழியை மறைச்சிருக்காங்க. டே நேத்து வந்தோம்டா இந்த மறைய இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பயங்கரமா கத்துறான், போய் கல்லெல்லாம் குத்துறான். அது மட்டும் இல்லாம இதுதான் அக்கி நம்ம ஏதோ பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மேல ஏற பாக்குறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேடி வேணாடா போயிலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க பாக்குறாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸே போட்டு அடிச்சு நீங்க வரலனாலும் பரவாயில்ல என்ன தடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு மேல ஏறி குச்சிடறான். உள்ள இந்த பக்கம் பார்த்தா கோட்டா அந்த காட்டுக்குள்ள வந்து இப்படியும் அப்படியுமா நடந்து இவனுக்கு எங்க போனானுங்கன்னு தெரியும் நடந்துட்டு இருக்கான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பையன் ரியோ சான் இருக்கான்ல, அவனே வந்து க்ளோஸா நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க.
அவன் வந்து பாத்தீங்கன்னா பசங்க கூட இருக்க மாட்டான், தனியா ஒரு பெஞ்சில போய் உட்காந்துக்கிறான், பக்கத்துல பாத்துட்டு இருக்கான். இந்த டைம்ல தான் ஒரு டாக்டர் வந்து கொஞ்சம் வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த இடத்த விட்டு போலான்னு பாக்குறாங்க. பார்த்தா இங்க பாத்தாங்கல்ல ஒரு பேய் உருவம் நின்னுட்டு இருந்தது, அது ஒரு ஓரமா நின்னுகிட்டு அந்த ரியோ சானியே பாத்துட்டு இருக்கு. இவங்களால என்ன சொல்ல முடியும், எங்க பேய் இருக்கு நான் சொல்ல முடியும், அதுக்குள்ளே உங்களை தனியா கூட்டு போயிடறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரியோ சானோட அப்பா தான் பேச வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரியோ சானோட உண்மையான அம்மா என்னுடைய ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு சொன்னோட இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஆமாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் பிரசவம் நடந்தது என் ஒய்ஃபுக்கு, அப்ப என் குழந்தை இறந்துதான் பிறந்தது. அதே சமயம் பக்கத்துல வந்து ஒரு லேடிக்கு வந்து குழந்தை பிறந்தது, அதுல அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ் யாருமே கிடையாது, சோ நான் தான் தத்து எடுத்துக்கிட்டேன், இது என் ஒய்ஃபு கூட தெரியாது, தயவு செய்து இது சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நேரம் அந்த ரியோ சான் கிட்ட தான் வராங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் கிட்ட பேசுறான், அப்படியே கண்ணை காட்டி வேற எங்கேயோ பேசுறான். அப்பதான் திரும்பி பார்த்தா அந்த பையனுக்கு பக்கத்துல அந்த பேய் நின்றுட்டு இருக்கு. அந்த பையன் இப்ப என்ன சொல்றான், டாக்டர் அம்மாவை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னோட மூச்செல்லாம் புடிச்சிட்டு இவங்க ஏஞ்சி நின்னுக்கிறாங்க. அந்த இடத்துல பேய் யாருக்கு வேற தெரியல. அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகுது. காட்டுக்குள்ள காட்டுறாங்க, இந்த யூமாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவன் சொன்னா கேட்க மாட்டான், முதல்ல இவன் வீட்டுல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது இங்க கோட்டாவையும் காட்டுறாங்க. அவன் வந்து நேரா அந்த டனல் கிட்ட வந்துட்டான். வந்து பார்த்தா பெரிய செவர் இருக்கு, ஆஹா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவர் மேல ஏற ட்ரை பண்றான். அப்படி ட்ரை பண்ணும் போது அவங்க அண்ணனுடைய கேமரா அவன் கையில தான் இருக்கும், அதை ஓரமா வச்சுட்டு மேல ஏறி பாக்குறான். அங்க பார்த்தா அந்த யூமா வந்து டார்ச் அடிச்சுட்டு கத்திட்டு இருக்கான், ஏன் அக்கினாவ கொன்னீங்க, இப்ப நான் வந்திருக்கேன், என்னையும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். இந்த நேரம் பார்த்து நம்ம கோட்டா மேல ஏறி வர, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ எப்படி வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அண்ணா அண்ணாட்டு இருக்கான். அங்கேயிரு நகராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பியை காப்பாத்ததுக்காக ஏர்லான் ட்ரை பண்றான். அப்ப அந்த கோட்டா பையன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, கால் தடிக்கு போத்துன் கீழே வந்துடுறான். எங்கடா வந்து தெரியாம இப்ப நம்ம யூமா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த டார்ச் மட்டும் தனியா இருக்கு, இவன் அண்ணா அண்ணான்னு அழுதுட்டே இருக்கும் போது அந்த டார்ச் எடுக்கலான்னு பார்த்தா ஒரு பேயுடைய கை அந்த டார்ச் எடுக்க வருமா. இப்ப பின்னாடி இருந்து அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க அந்த கோட்டா பையன் வேற டார்ச் அந்த பக்கமா திருப்புனா அக்கினா அந்த பையனை புடிச்சிட்டு இருக்கா. இப்பதான் காட்டுறாங்க அந்த டனல்குள்ள இருந்து ஏகப்பட்ட மக்கள், பார்க்க கிராமத்து மக்கள் மாதிரி இருக்காங்க, ஆனா இதுங்க எல்லாம் பேய்ங்க. அப்படியே நம்ம யூமா கிட்ட வருது, அப்படியே ரெண்டு பேரும் அலற சவுண்ட் காட்டுறாங்க. அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணா. இப்ப ஈவினிங் போல அந்த டைம்ல வந்து என்ன பண்ணானுங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் போனானுங்கல வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லி அப்படியே ஃபேமிலியா வந்து பாக்குறாங்க. இப்ப ஹீரோயின வந்திருக்காங்க, அங்க என்ன நடந்ததுன்னே தெரியல. இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க வந்து நம்ம கோட்டாவுடைய கேமரா இருக்கு, இதை பாத்துட்டு ஒரு பையன் தான் காணாம போறான்னு நினைச்சிட்டு வந்தா இப்ப ரெண்டு பையனும் உள்ள மாட்டிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப வெறித்தனமா அந்த சுவரை ஏற பாக்குறாங்க. சோ போலீஸ் ஒரு பக்கம் பிடிக்கிறாங்க, பார்த்தா போலீஸ் எல்லாம் அடிச்சு போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின அப்பா வந்து கொஞ்சமாச்சு ஒழுங்கா பிஹேவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி பிடிக்க வரும்போது ஒரு கடி கடிப்பாங்க பாருங்க, அவரை ரத்தமே வந்துடும். கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்துல ஒரு மிருகம் மாதிரி மாறி இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு நாய் மாதிரி தான் பண்றாங்க. என்னடா நம்ம அம்மா இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பாத்துட்டே இருக்கும் போது அங்க ஒரு செவரு இருந்து தெரியுமா, அது மேல யாரும் நிக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. ஆனா அந்த சீன் அங்க அப்படியே கட் ஆகுது. இப்ப ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ரெண்டு அண்ணன் தம்பிங்களை காணும், இன்னொரு பக்கம் அந்த ரியோ சான் சின்ன பையன் இருக்காங்க, அவ எதையோ பார்த்து பயந்துறான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அவனை பாக்குறதுக்கு வரும்போது இந்த அக்கினா பொண்ணை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணா தெரியுமா ஒரு டாக்டர், அவரு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கிரிட்டிக்கலா அட்மிட் பண்ணப்பட்டிருப்பாரு. அது என்ன சொல்றாங்கன்னா, இவரு பாக்க தண்ணியில மூழ்கி போன மாதிரி இருக்கு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஹெவியா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருப்பாரு, அக்கினாவோட பாடி தண்ணியில மூழ்கின மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப இவரும் தண்ணியில மூழ்கின மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் வந்ததே வந்து அந்த ரியோ சான் பையனுக்காக தான். நேரம் அவனுடைய ரூமுக்கு வந்து பாக்குறாங்க, ஒன்னு இல்லங்க பயங்கரமா எதையோ பார்த்து பயந்து அலர்னா அதனால தாங்க நாங்க கூட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் உடனே நம்ம ஹீரோயின் வந்து நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சீன் நீங்க அப்படியே கட் பண்ணா, இந்த யூமாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எல்லாருமே கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க, ஆனா ஒருத்தனோட பைக் மட்டும் ஸ்டார்ட் ஆகல. என்ன பண்றதுன்னு தெரியாம போன் பண்ணி பாக்குறான், போன்லயும் சிக்னல் இல்ல. அப்பதான் பின்னாடி இருக்க அந்த டெலிபோன் பூத்த பாக்குறான். இப்ப அதுல இருந்து யாருக்கு கால் பண்ணானோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கால் பண்றான், இந்த மாதிரி பைக் ஸ்டார்ட் ஆகலடா, என்ன தனியா விட்டு போயிட்டீங்க, வந்து மறுபடியும் பிக்அப் பண்ணுங்கடான் போது சிறாமச்சா நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் கார் எடுத்துன்னு அந்த இடத்துக்கு வரானுங்க. வந்து பார்த்தா பைக் மட்டும் தான் இருக்கு, அந்த மொட்டை தண்ணிலாம் காணும். இப்ப இங்க அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த சின்ன பையன் பக்கத்துல அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த சின்ன பையன் ஏந்துக்கிறான், டோருக்கு வெளியில யாரோ நிக்கிற மாதிரி வேற இருக்கு. அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகுது. இங்க வந்து அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கானுங்க பாத்தீங்களா, கரெக்டா அவங்க வந்து நின்ன உடனே அந்த டெலிபோன் பூத்ல வந்து கால் அடிக்குது. ஏன்னா கரெக்டா அவங்க 2 மணிக்கு அங்க வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. என்னடா கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த கால் எடுக்கிறாங்க. எடுத்தா அந்த மொட்டை தலையில தான் பேசுறான், டே இங்க மாட்டீங்கடா வண்டி ஸ்டார்ட் ஆகல, வந்து என்ன கூட்டு போங்கடா அப்படின்றத அவன் ஃபர்ஸ்ட் போன்ல சொன்னா தெரியுமா, அதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான். ஏ அடிங்க மொட்டை குடிச்சிருக்கியா, ஒழுங்கா பேசுறா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த டெலிபோன் பூத் வந்து மூடிக்குமா, இவங்க வெளியே வர முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு பார்த்தா அந்த பையனை காணும், எங்க போனான்னு ஓடி வந்து வெளியில பார்த்தா அவன் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான். இந்த தாத்தா இருக்காரு, இந்த தாத்தா இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா இந்த ரூம்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா யாருன்னு பார்த்தா அந்த அட்டாப்சி பண்ணார்ல பெரியவர், அவரு. நம்ம ஹீரோயினும் அப்படி பொறுமையா போறாங்க, உள்ள போய் பார்த்தா அவரு சடனா எஞ்சி என்ன சொல்றாருன்னா, தண்ணி வரப்போது இங்கிருந்து ஓடிடுங்க, தண்ணி வரப்போது இங்கிருந்து ஓடிடுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆவிகள் நின்றுட்டு இருக்கு, அவரை போட்டு அமுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதே சமயம் இங்க கட் பண்ணி அந்த டெலிபோன் பூத்ல காட்டுறாங்க, இவனுக்கு நின்றுட்டு கதறிட்டு இருக்கானு, இங்க யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா டெலிபோன் பூத் கண்ணாடியில ஏகப்பட்ட
பேய்களுடைய கைகள் வருது. தொட்டு பார்த்தா சேரும் சகதியமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த டெலிபோன் பூத்துக்குள்ள தண்ணி ரொம்ப ஆரம்பிக்குது. அப்படியே அந்த டெலிபோன் பூத்துக்கு வெளியில காட்டுறாங்க. ஏகப்பட்ட டெலிபோன் பூத் அப்படியே தட்டிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த பையனை தூக்கினு ஓடி வராங்க. அவங்களையும் அந்த பேய்ங்க துரத்திட்டு இருக்குங்க. இடத்துல போயிட்டு பயந்து உட்காந்து கதறாங்க. எல்லாம் பேயும் வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தா இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. படா இது வெறும் கனவு தான் போல இருக்கு நினைச்சிட்டே இருக்கும் போது, அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்களா அந்த தாத்தா அப்படியே பேய் மாதிரி வெளில வருவார் பாருங்க. உன் ரத்தம், உடம்புல ஓடிட்டு இருக்கிற ரத்தம் நாய கொல்றவங்களுடைய ரத்தம். எது நாய கொல்றவங்களுடைய ரத்தமா அப்படின்ற மாதிரி உங்க ஷாக் ஆயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதுவும் கனவு தான். அப்படியே கத்திக்கிட்டு இருந்திருக்கும் போது பக்கத்துல இருந்து நர்ஸ் வராங்க. இந்த மாதிரி அந்த வயசானவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இங்க அப்படியே கட் பண்ணி அந்த டெலிபோன் பூத்த காட்டுறாங்க. அதுக்குள்ள அந்த மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில முங்கி போய் இறந்து போயிருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதுல. தண்ணி வர போதுன்றாங்க, நாயின்றானுங்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்க எதுக்கு சாகணும், அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எதுக்கு சாகணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட க்வெஸ்டின் வந்து இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வரும். இப்பதான் அந்த க்வெஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ நம்ம உடம்புல ஓடுற ரத்தம்ன்றானுங்க, பேயின்றானுங்க, தண்ணி வருதுன்றானுங்க, எங்க அப்பா வேற அடிக்கடி இந்த பிளட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு, நேரம் அப்பா கிட்டே கேட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. பெரியவர் இறந்ததை பத்தி சொல்லிட்டு ஒழுங்கா சொல்லுங்க என்ன நடக்குது, நம்ம ஃபேமிலி பிளட் லைன்ல ஏதோ ஒன்னு இருக்கு, நீங்க ஏதோ ஒன்னு மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் சொல்ற மாதிரியே இல்ல, பா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது புடிச்சு தள்ளி விட்டுறாரு. உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு, உங்க கூடவே எனக்கு இருக்க பிடிக்கல, நீயும் பைத்தியம் ஆயிட்டியா, எல்லாம் உங்களுடைய ரத்தத்தினாலதான், உன் உடம்புல அந்த ரத்தம் தானே ஓடுது, உங்களை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. இதுக்கு மேல வேலைக்கு ஆகுது இவர் சொல்ற மாதிரி கிடையாது. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. நேரம் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க தாத்தாவோட வீட்டுக்கு போறாங்க. கிட்டத்தட்ட சின்ன வயசுல இருக்கும் போது அங்க இருந்தது, அதுக்கப்புறம் இப்பதான் போறாங்க. அந்த இடமே கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்கு. அப்ப அவங்க தாத்தா வராரு, வாமா வாமா எப்படிமா இருக்க, உன்னை பார்த்து இவ்வளவு நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுக்குள்ள போனோம், பழைய நினைவுகள்லாம் வந்துருக்கு. வா வா என்ன உன் பாட்டி ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோல ஒருத்தங்களை காட்டுறாங்க. நீயும் பாட்டியும் எப்ப பார்த்தாலும் அங்க உட்கார்ந்து இருந்தா ஏதாவது ரகசியம் பேசிட்டு இருப்பீங்களே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக் போகுது. அதுல வந்து அவங்க குட்டியா இருக்காங்க, அப்படி அழுதுட்டே வராங்க. என்னன்னு பார்த்தா அவங்க தம்பி சாக்லேட்டை பிடுங்கிட்டான் போல இருக்கு. உட்காந்து அழுதுட்டே இருக்கும்போது அந்த பாட்டி கரெக்டா சொல்றாங்க, ஏன்னா சாக்லேட்டை பிடுங்கிட்டானா அவனுக்கு கண்டிப்பா ஒரு பனிஷ்மெண்ட் வேணும்லன்னும் போது, உனக்கு எப்படி பாட்டி இப்படி தெரியணும் போது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க தலையை தடவிட்டு இந்த பொண்ணுடைய தலையும் தடவி விடுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, அவங்க அண்ணன் வந்து அங்க குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்போ பொத்துன்னு கீழே விழுந்துறான், பாத்திரா பாத்திரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப பாட்டி சொல்றாங்க, பாத்தியா அவர் தப்பு பண்ணா அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சிருச்சு பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, இவங்க சின்னதா இருக்கிற நம்ம ஹீரோயின் எதையோ பார்த்து பயப்படுறாங்க. அவர் யார் பாக்குறதுக்கே பயமா இருக்காருன்னு போது, ஹே உன் கண்ணுக்கும் அவன் தெரியறானா, சின்ன வயசுல இருந்தே என் கண்ணுக்கும் அவன் தெரியறான், ஏதோ உனத்த சொல்ல வரானா சொல்லாம அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். எனக்கு மட்டும்தான் நினைச்சேன், உனக்கும் தெரியுதா, கவலைப்படாத, அவனும் பெரிய பயப்படுற மாதிரியான ஆள்லாம் கிடையாதுன்ற மாதிரி நம்ம பாட்டி சொல்றாங்க. அப்படியே அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு நினப்பு வருது. இப்ப தாத்தா வாமா சாப்பிடுறதுக்கு அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படி அவங்க ஏஞ்சி உள்ள போலாம் போகும்போது ஒரு சின்ன சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அதே பையன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது. பார்த்துட்டு பயந்துடுறாங்க, சரின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்பதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, அவங்க பாட்டியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு, உன் பாட்டி ஒரு வினோதமான பிறவியுமா, மழை வரத கரெக்டா கெஸ் பண்ணுவா, இன்னும் நிறைய டேலண்ட் அவளுக்குள்ள இருந்தது, ஆமா நீ ஏதோ கேக்குறதுக்காக வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது, நம்ம ரிலேட்டிவ் இன்னும் யார் யாரெல்லாம் உயிரோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும் போது, உன் அப்பா சைட்ல என்னன்னு தெரியலமா, ஆனா உன் அம்மா சைட்ல அதாவது பாட்டி சைட்லன்னு எடுத்துக்கிட்டா பாட்டி தாமா, அதுக்கப்புறம் இப்ப நீங்க என்னன்னா பாட்டி வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி இங்க விடப்பட்ட ஒரு குழந்தைமா, எனக்கு தெரிஞ்சு அவங்க பக்கத்து வில்லேஜை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. எனது பாட்டி தனியா விடப்பட்ட குழந்தையா, பக்கத்து வில்லேஜ்னா அந்த இனுநாக்கி வில்லேஜா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, உனக்கு எப்படி தெரியும் அந்த இனுநாக்கி வில்லேஜ் பத்தி, இங்க பாருமா இதை சொல்றதுக்கு ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம், யாராலையும் அதை புரிஞ்சிக்கவே முடியாது, இதை பத்தி பேச வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது, எனக்கு அந்த வில்லேஜுக்கு போகணும் தாத்தா, நான் போய் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லும் போது, அப்படி நீ போய் பார்க்கணும்னா அந்த டேமுக்கு அடியில தாமா போய் பார்க்கணும், அந்த வில்லேஜுக்கு மேலதாமா அந்த டேமே கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ உங்களுக்கு கதை புரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே போயிட்டு அந்த டேம் கிட்ட நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய டேம், அந்த டேமுக்கு அடியில தான் அந்த இன்னோனாக்கி வில்லேஜ் அப்படின்றது ஒன்று இருந்திருக்கு. நின்று பார்த்துக்கிட்டு என்னடா இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இன்னும் நம்ம கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கல நின்றுட்டே இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா பின்னாடி அந்த பையன் நின்றுட்டு இருக்கான். அதாவது அவங்க பாட்டி கண்ணுக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு சின்ன வயசுல கண்ணுக்கு தெரிஞ்சவன் டப்புன்னு போய் கையை பிடிச்சிடறாங்க. பிடிச்சி பார்த்தா பேயெல்லாம் இல்லை. சரி ஓகே, எதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் பாட்டுன்னு சோகமா நின்று அந்த டேமை பார்த்து ஏதோ ஒரு வசனங்கள்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு அந்த இன்னுநாக்கி வில்லேஜை பத்தி தெரியுமா, அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. நம்ம ஹீரோ நேரா கூட்டின்னு போயிடறாங்க ஒரு ரூமுக்கு. அங்க போன பழைய இந்த டேப்புங்கெல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி டேப்புங்கெல்லாம் இருக்கு, அதை பிளே பண்ண அதுதான் இன்னுநாக்கி வில்லேஜ். சோ அந்த வில்லேஜை காட்டுறாங்க. அதுல இருந்து மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருந்த மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த காட்டு நாய்களை போய் வேட்டையாடி கொண்டு வருவாங்க. அதைதான் காட்டுறாங்க, ஒரு நாயை அடிச்சு இழுத்துட்டு வந்து அதைதான் அவங்க சாப்பிடுறாங்க. சோ அந்த மாதிரிலாம் வந்து வீடியோல புட்டேஜா காட்டிட்டு இருக்காங்க. இந்த புட்டேஜ் எல்லாம் எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சில பணக்கார
பணக்கார கேங்குக. இவங்க வந்தாங்க இந்த வில்லேஜ்குள்ள. ஒரு தடவை வந்து பசி பட்டினியுமா இருந்தாங்க இந்த கிராமத்து ஆட்கள்லாம். அப்ப இவங்க வந்து நிறைய உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, நிறைய வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த கிராமமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ரொம்ப சந்தோஷமான ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறாங்க. திருவிழா மாதிரி இருக்கு, அதுல வந்து ஒரு பொண்ணையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் நின்றுட்டு இருக்கு, அவன் வேற யாரும் இல்ல பின்னாடி நின்றுட்டு இருக்கவன் தான். இவங்க திரும்பி யோ அந்த ஃபேமிலியை சேர்ந்தவனா நீ, உன் ஃபேமிலி ஆட்கள் அவங்களாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு அவன் கண்ணை கலங்கிட்டு வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது, வீடியோ மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். அப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வந்து இந்த பணக்காரங்க வந்து ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்கல்ல, அவங்க வந்து திடீர்னு ரொம்ப மிருகத்தனமா கிராம மக்களை அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மிருகம் மாதிரி ட்ரீட் பண்றாங்க, அதுக்கப்புறம் கேஜில போட்டு அடைக்கிறாங்க, இல்லாத சித்திரவதெல்லாம் பண்றாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து கதறி கதறி அழுகுறாங்க, ஏன் இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்ப அதுல ஒரு ஹெட் இருக்கான், தொப்பி போட்டுக்கிட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு. இப்ப அவனை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பாவோட ஃபேமிலி வீட்டுல பாத்தீங்கன்னா பயங்கரமான போட்டோஸ் எல்லாம் இருக்கும், அவங்களுடைய பிளட் லைன் போட்டோஸ் எல்லாம். சோ அதுல வந்து இந்த கொள்ளுக்கு கொள்ளு தாத்தாவா இவன் தான் இருந்திருக்கான். எதுக்கு இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இவன் சொல்றான், இவங்க எல்லாம் வந்து பவர் பிளான்ட்ல இருந்து வந்தவனுங்க, இந்த இடத்துக்கு டேம் கட்டினதுக்காக வந்தவனுங்க, அது தெரியாத இந்த மக்கள் எல்லாம் ஏமாந்துட்டாங்க, கூடவே இருந்து அவங்க ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடைசிலேயே இவனுங்க வந்து இப்படி பண்ணிட்டானுங்க. அங்கிருந்து ஆம்பளைங்க எல்லாரையும் கொண்டு போட்டானுங்க, பொம்பளைங்களை வந்து சித்திரவதை பண்ணி சிறையில் அடிச்சு அவங்கள ரேப் பண்ணி அப்படின்ற மாதிரிலாம் இவன் கதை சொல்ல சொல்ல ஹீரோயின் கதறி கதறி அழுகுறாங்க. அவங்க ஷர்ட்லேயே வந்து அந்த ப்ரொஜெக்ஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வருது. போதும் இந்த வீடியோவை நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயின். அவன் அழுதுகிட்டே பார்த்துட்டே இருக்கான். அப்போ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இப்படி ஓடுறதுக்கு அப்புறமா இவன் மட்டும் நின்றுங்கன்னு அழுதுட்டு அந்த ஃபுட்டேஜே பார்த்துட்டு இருக்கான். அதில் இவனும் இருக்கான் அந்த வீடியோவில், கூடவும் வந்து ஒரு பொண்ணும் இருக்காங்க அழகா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல கல்யாணம் நடந்திருக்க போல இருக்கு. ஸோ அந்த சீன் அப்படியே கட் பண்ணால் அந்த ரூமில் வேற யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த ப்ரொஜெக்டர் மட்டும் ஓடிட்டே இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் வந்து தெரிஞ்சுக்க கூடாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இவங்க ஃபேமிலி லைன்லேருந்து, அதாவது அவங்க அப்பாவோட ஃபேமிலி லைன்லேருந்து ஒருத்தங்க வந்து அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அந்த கிராமத்தையும் அழிச்சிட்டு தான் வந்து அதுக்கு மேலே அந்த டேமே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கார் ஓட்டிட்டு வராங்க. ஸோ அந்த தாத்தா வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இந்த டனலுடைய எண்டு இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த ஃபோன் பூத் இருக்கும். அதை கிராஸ் பண்ணுறாங்க. அப்படி கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செத்து போன மூணு பேர் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக செத்துருப்பாங்க தெரியுமா, அவங்க நின்றுட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக பயந்துறாங்க, காரை வேகமாக ஓட்டலான்னு பார்த்தா பின்னாடியே துரத்திட்டு வரானுங்க. முதல்ல இங்கேருந்து போனோண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஏரியாவுக்கு வந்துட்டாங்க நம்ம ஹீரோயின். இப்படியே நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே கார் ஓட்டிட்டு கிட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த அக்கினா போன இறந்து போனா தெரியுமா, அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க கார் மேலே தான் அந்த பாடி வந்து விடுற மாதிரி இருக்கு. பயந்து போய் என்ன பண்ணுறதே தெரியாம முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அப்படியே திரும்பினா இந்த அக்கினா, அதுக்கப்புறம் அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து அந்த பேய்ங்கெல்லாம் வந்து காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே கத்துறாங்க, கண்முழிச்சு பார்த்தா அவங்க வீட்டுக்கு வெளியில கார் இருக்கு. செம்ம காண்டில் அவங்க அப்பாவை திட்டலான்னு போறாங்க, உங்க ஃபேமிலி தான் இதுக்கெல்லாம் காரணம், எங்க ஃபேமிலியை பத்தி நீ குறை சொல்லிட்டு இருக்க, அம்மாவுடைய ஃபேமிலியை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அவர் தலையில கை வச்சு உட்காந்துட்டு இருக்காரு, உள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா அவங்க அம்மா வந்து நாய் மாதிரி பிஹேவ் பண்றாங்க, நாய் மாதிரி சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு பல்லெல்லாம் ஒரு மாதிரி ஆகி வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கதறாங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம. இப்பயும் வந்து ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்கல நம்ம ஹீரோயினுக்கு. அப்பதான் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த இன்னுநாக்கி கிராமத்துக்கு எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சின்ன பையன் அவங்க தம்பி ஒரு மேப் பண்ணி வச்சிருந்தான் தெரியுமா, அந்த மேப் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அந்த டெலிபோன் பூத்தை கையில எடுத்து பாக்குறாங்க, அதுல மெமரி கார்டு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த மெமரி கார்டை பிளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த மாதிரி 2 மணிக்கு அந்த இடத்துக்கு போனா மட்டும்தான் அந்த டோர்வே ஓபன் ஆகும் சொல்லிட்டு. அவ்வளவுதான், உடனே கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. நடு ராத்திரி 2 மணி கரெக்டா அங்க போய் ரீச் ஆகி என்ன பண்ண போறோம் தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா கால் வருது. போன் எடுத்து ஹலோ ஹலோன்னு சொல்லி பாக்குறாங்க, எந்த சவுண்டும் இல்ல. இப்ப நேரா வந்து உள்ளே போயிடுறாங்க. டனலுக்குள்ள இப்ப போய் பார்த்தா அந்த செவுறு மாதிரி ஒன்னு இருந்து தெரியுமா, அது இல்லவே இல்ல, ஓபன்ல இருக்கு. போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பின்னாடி அந்த தொப்பித்தான் வந்து என்ன சொல்றான்னா, தெரியும் நீங்க வருவன்னு சொல்லிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறான். உள்ள போறாங்க. உள்ள போகும்போது அந்த போர்டை பாக்குறாங்க. ஆக்சுவலி வந்து இதுக்கப்புறம் ஜப்பானோட எந்த ஒரு ஆட்சியும் வந்து இருக்காது, எந்த ஒரு சட்ட திட்டங்களும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அப்பவே வச்சிருப்பானுங்க அந்த போர்டை. இவங்க பாக்குறாங்க, இதுதான் இன்னுநாக்கி வில்லேஜா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா, உள்ள போனா ஏகப்பட்ட பிணங்கள், அதாவது தண்ணியில வந்து இறந்து போய் ஒதுங்கி கிடக்குற மாதிரியான பிணங்கள் இருக்கு. ஸோ என்ன நடந்ததுங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லாத்துக்கும் உங்க ஃபேமிலி தான் காரணம், இங்க டேமையும் கட்டி அது வரைக்கும் இங்க இருந்த மக்கள் எல்லாம் வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க, அதுல அப்படியே டேமை திறந்து விட்டு சாகடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே போறான். ஸோ அங்க இருக்க பிணங்களை சில நாய்கள்லாம் கடிச்சு சாப்பிட்டது, ஏன்னா இங்க இருந்த மக்கள் எல்லாருமே வந்து நாய்களை வேட்டையாடினவங்க. ஸோ அப்போ இந்த நாய்ங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வாழ்ந்த மக்கள் மேலாம் ஏதோ ஒரு சாபத்தை விட்டுடுச்சு. ஸோ அதனால வந்து அவங்களும் வந்து நாய் மாதிரியே பிஹேவ் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்லிக்கிட்டு அப்படியே உள்ள கூட்டு போறாரு. அங்க கூட்டிட்டு போயிட்டு தூரமா வந்து ஒரு வீட்டை காட்டுறாரு, இதுக்குள்ளதான் உன் அண்ணனும் தம்பியும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டு போறாரு. அப்படியே பொறுமையா உள்ள போயிட்டு அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த தொப்பி தலையம் போயிட்டா, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தேடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கை வந்து நம்ம ஹீரோயின் வாயை போத்துது. யாருன்னு பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா யூமாவும் அதுக்கப்புறம் வந்து கோட்டாவும் இருக்காங்க. என்னடா
என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. அப்போ வந்து தயவு செய்து சத்தம் போடுறாத, இங்க கொடூரமான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம இங்க இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல சாவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல கை காட்டுறான். அந்த ரூமுக்குள்ளதான் சாவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாத்தீங்கன்னா அந்த தொப்பி தலையை வந்துடுறான். சாவி ஆமா அந்த ரூம்ல தான் இருக்கு, இப்ப நம்ம சத்தமே இல்லாம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அந்த நாய் ஒண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சாவி எடுக்கிறதுக்கு சத்தமே இல்லாம அந்த நாயை எழுப்பாம அந்த ரூமுக்குள்ள போறாங்க. பொறுமையா சாவியும் எடுத்துட்டாங்க. சாவியும் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் வேற வழியா வெளியில போயிடலான்னு பார்க்கும் போது அங்க இல்ல இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொப்பி தலையை கூப்பிடுறான். என்னடா வழி இங்க இருக்கு, அப்புறம் எதுக்கு நாங்க கூப்பிடுற அப்படின்னு போது முதல்ல இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். மேல போய் பார்த்தா அந்த வீடியோல பார்த்தோம் தெரியுமா, இந்த தொப்பி தலையனுக்கு ஒரு ஜோடி ஒரு அழகான பொண்ணு இருந்தா தெரியுமா, அவ பேர் மாயா. அவங்க படுத்து கிடக்குறா பாத்தீங்கன்னா அவளுக்கு பிரசவமாய் குழந்தை வர கீழே இருக்கா. அந்த தொப்புள் கொடியோட என்னடா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இப்ப நடந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். பார்த்து கதறான் பாரு, என் குழந்தைய என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அந்த மாயான்ற பொண்ணு அப்படியே குத்துயிரும் கொலையுருமா இருக்கா, எப்ப வேணாலும் சாகக்கூடிய நிலைமையில இருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஃபேமிலி தான், உங்க பிளட் லைன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வாயாலே அந்த தொப்புள் கொடியை கடிச்சு பிச்சு போட்டுட்டு அந்த குழந்தைய தூக்கி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். முதல்ல இங்க இருந்து போ, தண்ணி வரத்துக்குள்ள இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்ப ஒரு மாதிரி டயர்டா கடந்த அந்த பொண்ணு வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி மாறா, என் குழந்தைய கூடு என் குழந்தைய கூடு அப்படின்னு சொல்லும் போது இந்த தொப்பி தலையை வந்து பிடிச்சிக்கிறான். மாயா சொன்னா கேளு, உன்னால இந்த குழந்தைய வளர்க்க முடியாது, இதுக்கப்புறம் அவளை காப்பாற்ற கூட முடியாது, அவ பிழைக்கணும், தயவு செய்து புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கோவப்பட்டு மிருகத்தனமா மாறுறாங்க. ஆனா தொப்பி தலையை விடுற மாதிரி இல்ல, இங்கிருந்து போ முதல்ல போ அந்த குழந்தைய காப்பாத்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனுக்கு வேற வழி இல்லாம அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க. போன் பார்த்து அந்த நாய் வேற எஞ்சிக்குது, இருந்தாலும் அதை கிட்ட இருந்து தப்பிச்சு நேரம் வந்து நம்ம பசங்களை ரிலீஸ் பண்றாங்க. முதல்ல இங்கிருந்து போன வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாரோட குழந்தை இது அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். அதெல்லாம் சொல்லுறதுக்கு உனக்கு டைம் இல்ல, முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அந்த இடத்த விட்டு ஓடி வராங்க. அந்த டன்னலுக்குள்ள ஓடி வந்துட்டே இருக்கும் போது இங்க மறுபடியும் அந்த தொப்பி தலையை காட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ணு மாயா இருக்கால, திடீர்னு அவருக்கு வந்து நாய் மாதிரி பல்லு முளைக்குது, நாய் மாதிரி கண்ணெல்லாம் மாறுது. இவங்க அந்த வில்லேஜை விட்டு வெளியில ஓடி வரும்போது இந்த தொப்பி தலையன் கத்துற சவுண்ட் மட்டும் கேக்குது. கொஞ்ச நேரத்துல இவங்க வில்லேஜை விட்டு ஓடி வந்துட்டாங்க. இப்ப அந்த டனல் வழியா வந்துட்டு இருக்காங்க. பயந்து போய் ஓடி வந்துட்டே இருக்கும் போது திடீர்னு நம்ம யூமா மட்டும் நின்னுறான். ஒரு நிமிஷம் அங்க இருந்து ஏதோ ஒன்று வருது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். பார்த்தா இந்த தொப்பி தலையன் அந்தரத்துல பறந்துட்டு வந்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா பின்னாடி அந்த மாயான்ற பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு ஓனாய் மனுஷி மாதிரி மாறி அவனை கடிச்சு அப்படியே தூக்கிட்டு வருது. இப்ப அதை நடந்து வரதை காட்டுவாங்க பாருங்க. ஒரு மாதிரி இந்த நாயெல்லாம் நடக்கும் தெரியுமா, அந்த மாதிரி வந்து இப்படி கிட்ட கிட்ட நெருங்கி வந்துட்டே இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா அவங்களுடைய குழந்தை தானே நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கு, அதை எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு வராங்க போல இருக்கு. கூடவே பார்த்தா அந்த கிராமத்துல இறந்த மக்கள் எல்லாமே வந்து பேய வராங்க. அவங்க மட்டும் இல்ல, இந்த அக்கினா பொண்ணு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட மூணு ஃப்ரெண்ட்ஸுங்க, அந்த தாத்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேய் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த அக்கினாவை பார்த்தோம்னா நம்ம யூமாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அக்கினான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கிட்ட போறான். அப்ப அக்கினா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையே பார்த்துட்டே இருக்கும் போது இப்ப யூமா சொல்றான், இங்க பாரு அக்கினா, அது நம்ம குழந்தையே கிடையாது, அது மட்டும் இல்லாம நீ செத்து போயிட்ட, இதுக்கப்புறம் அந்த குழந்தைய உன்னால வளர்க்கவும் முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான் அவன். இப்போ அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மாயான்ற பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா முழு நாயாவே மாறிட்டு இருக்கா, அப்படியே உதறிட்டு இருக்கா உடம்பு. அப்போ அந்த தொப்பி தலையை வந்து பிடிச்சிக்கிறான். நோ அப்படின்னு சொல்லிட்டு நான் விட மாட்டேன், நம்ம இனத்துல அந்த ஒரு குழந்தையாச்சும் உயிர் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போங்க குழந்தைய எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாயா பேயும் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தொப்பி தலையனை போட்டு ஒரேடி அவன் ஒரு ஓரமா விழுந்துறான். இப்போ ஒரு மாதிரி நாய் மாதிரி ஆகி ரொம்ப ஸ்பீடா இப்படியும் அப்படியே வரும்போது நம்ம யூமா பாக்குறான், இதுக்கு மேல விட்ட இந்த குழந்தைய சாகடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போய் அந்த பேய பிடிச்சிக்கிறான். போங்க இங்க இருந்து முதல்ல போங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். கூடவே வந்து அந்த தொப்பி தலையனும் வந்து பிடிச்சிக்கிறாங்க. சோ தொப்பி தலையன், அந்த மாயா, அதுக்கப்புறம் யூமா, மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டு கதறிட்டு இந்த பக்கமா அந்த பக்கமா ஓடிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கும் வந்து இந்த குழந்தைய நம்ம முதல்ல காப்பாத்தணும்னா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டாவை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அந்த பேய் ஒரு மாதிரி ஊழ விடும் பாருங்க, அந்த நாயெல்லாம் ஊழ விடுற மாதிரி ஊழ விட்டு பயங்கரமா கத்தும். இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்திலேயே வந்து நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் கோட்டாவை காட்டுறாங்க. குழந்தைய தூக்கிட்டு நடக்க முடியாம நடந்து டயர்டா வந்து அந்த தாத்தா வீடு இருக்கு தெரியுமா, அங்க வந்து பொத்துன்னு விழுறாங்க. குழந்தைய மட்டும் தனியா கீழே வச்சிடறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே இந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. ஒரு குட்டி பையன், அந்த தாத்தா அவருடைய தாத்தா வீடு இருந்தது தெரியுமா, அந்த வீட்டுக்குள்ள ஒரு குட்டி பையன் ஓடி வந்து அப்பா இங்க வந்து பாருங்க ஒரு குழந்தை மட்டும் தனியா கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவ்வளவு நேரம் புரியாத விஷயங்கள்லாம் புரியும் பாருங்க உங்களுக்கு. சோ நம்ம ஹீரோயினோட அப்பாவுடைய பிளட் லைன்ல இருக்கிறவங்க தான் அந்த கிராமத்தையே நாசம் பண்ணி அழிச்சிருக்காங்க ஒரு டேம் கட்டுறதுக்காக. அப்படி அழியும் போதுதான் இந்த தொப்பி தலையா இருக்கான்ல அவனுக்கும் அவங்க லவ்வருக்கும் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய மட்டுமாச்சு காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அந்த குழந்தைய மட்டும் காப்பாத்தி எப்படியோ கொண்டு வந்து இங்க போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இதை பண்ணது கண்டிப்பா அந்த தொப்பி தலையனா தான் இருப்பான். சோ அந்த குழந்தை தான் நம்ம ஹீரோயினோட பாட்டி. அந்த பாட்டி சொல்லுவாங்களா, சின்ன வயசுல இருந்து என் கண்ணுக்காவன் தெரியறாமா தொப்பி தலையன்னு சொல்லிட்டு, அது வேற யாரும் கிடையாது, இந்த பாட்டியோடைய அப்பா தான். அவ கூடவே இருந்து அவங்க எப்படி எல்லாம் வளர்றா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பாத்திருக்காரு. அதனாலதான் அந்த பாட்டிக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அந்த பாட்டியோட பிளட்லயே வந்து இந்த பேத்தி அதுக்கப்புறம் பொண்ணு இந்த பசங்க எல்லாம் இருந்ததுனால நம்ம ஹீரோயினுக்கும்
ரொம்பவே இந்த விஷுவல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு பையனை வந்து பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, அவங்க அம்மா பேயா வந்தது கூட நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி இந்த இன்னுநாக்கி கிராமத்தில் வாழ்ந்த எல்லாருமே வந்து நாயை வேட்டையாடியே வாழ்ந்திருக்காங்க காலம் காலமாக. ஸோ அதனால நாய்களால் அந்த கிராமத்தில் வாழ்ந்த எல்லாருக்குமே ஒரு சாபம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா அவங்களும் வந்து நாய் மாதிரி ஆயிடுவாங்க, உள்ளுக்குள்ளே நாய் தான். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டே நாய் மாதிரி கடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபுட்டை நாய் மாதிரி சாப்பிட்டுருப்பாங்க. இது ஒரு சாபம் தான். ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கு, இதுதான் கதையில் இப்படி சுற்றி வளைச்சி நமக்கு சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் கோட்டாவையும் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. என்னடா நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கடைசியாக அண்ணன் வந்து ஒரு மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி கோட்டா சொல்லும் போது, அது மான்ஸ்டர் இல்லடா, நம்ம இனத்தை சேர்ந்தவங்க, அவங்க பேர் மாயா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த இன்னாக்கி கிராமத்து மேலே இருக்க டேமை தான் காட்டுறாங்க. ரொம்ப அழகான டேமுன்றதுனால நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது ஒருத்தங்க செல்ஃபி எடுக்கிறாங்க. அந்த செல்ஃபியில் இங்கே பாரு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்தா அந்த டேமில் ஒரு பொணம் மிதந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொணம் வேற யாருமே கிடையாது, நம்ம யூமாவுடையது. நம்ம யூமாவுடைய பணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு இது என் அண்ணன் தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் அந்த டேமில் மூழ்கி தான் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோட பாதி உடம்புக்கு மேலே போத்தி வச்சிருக்காங்க, அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. நீங்கள் அவங்க அண்ணன் பாடி கிடைக்கும் போது கொஞ்சம் செதஞ்சு போயிருந்தது, கொஞ்சம் வித்தியாசமாக வேறு இருக்குது, அதை பார்க்காதீங்க, நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் முடியாது, நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்து பார்த்தா ரெண்டு எலும்பு கூட நம்ம யூமாவோடைய காலை பிடிச்சிட்ருக்க மாதிரி. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தொப்பி போட்டிருக்கு, இன்னொன்று வந்து ஒரு ஃபீமேலோடது. ஸோ அந்த சீனில் வந்து அந்த ரெண்டு பேர் தானே பிடிச்சிட்டு இருந்தாங்க யூமாவை. ஸோ அங்கே நடந்ததெல்லாம் உண்மை, இந்த எல்லா விஷயமும் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து அந்த நாயங்களுடைய சாபம் பெற்றதுனால அந்த நாயங்களுக்கு எப்படியோ பேயெல்லாம் கண்ணு தெரியும்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கு பேய்கள்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அவங்க தாத்தா கூட சேர்ந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்றைங்களுக்கெல்லாம் வந்து பூ வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து இவங்க அண்ணனுடைய ஆவி, அதுக்கப்புறம் வந்து இவங்க பாட்டியோடைய ஆவி, அதுக்கப்புறம் அந்த தொப்பி தலையனோட ஆவி, ஸோ எல்லா ஆவியும் வந்து இவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ரியோச்சான் பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்களே, அது கம்ப்ளீட்டாக அவனுக்கு குணமாயிடுச்சு. ஸோ அவங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது அந்த ரியோச்சான் வந்து அம்மா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணும். அதுக்கப்புறம் போகும்போது இந்த ரியோச்சான் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா காட்டுறான், அவங்களுக்கு தெரியும் இவன் எங்கேயோ அம்மாவை பார்த்து தான் டாட்டா காட்டிருக்கான், இருந்தாலும் நம்மளும் டாட்டா காட்டுவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டாட்டா காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் இப்போ தான் படமே முடிஞ்சிச்சுன்ற மாதிரி நமக்கு தோண்டிகிட்டே இருக்கும்போது அந்த ரியோச்சான் பையன் நிற்கிறான். திரும்பி அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கான். அந்த ரியோச்சான் பின்னாடி அவங்க அம்மா செத்து போன பே அம்மாவும் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை இப்போ காட்டுறாங்க. அவங்களும் அந்த இன்னாக்கி கிராமத்தை சேர்ந்தவங்க தானே, அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல்லெல்லாம் முளைச்சி அவங்களும் நாய் மாதிரி பண்ணுற சீனை காட்டுறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த படம், ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா? கதை கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தாலுமே கூட ஒரு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதிரி ஒரு படம் தான் இது. இது நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன், திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.